ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளூகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கம்மியான ரேட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல யூஸ் ஆகுற மாதிரி ஒரு க்ளூகன் வேணும் அப்படின்னா இந்த க்ளூகனுக்கு போகலாம். இதோட ரேட் வந்து ஆன்லைனில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 178 அப்படின்னு இருந்துச்சு. சரி, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ரிவ்யூலாம் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. சரி ஓகே, ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டோம்னா பேக்கேஜிங் ஃபீஸு அப்புறம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 248 ரூபா வந்துருச்சு. சரி ஓகே, அதுக்கு மற்ற நிறையா கன்று இருந்துச்சு, ஒவ்வொன்றும் ரேட்டு கூட இருந்துச்சு. 248 இருக்க கன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுக்கு மேலே ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த கன்று ஆர்டர் போட்டேன். பேக்கேஜிங் வந்தோடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, ரொம்ப சின்னமாக இருந்துச்சு. சரி, பொருள் எதுவும் மாற்றி வச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே ஓப்பன் பண்ணேன். பட்டு கன்று தான் இருந்துச்சு, ஆனால் சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, ஏன்னா ஃபோட்டோவில் வந்து பார்க்க வேறு மாதிரி இருந்துச்சு. பட் கையில் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக இருந்துச்சு. இது எப்படா யூஸ் ஆகும், அந்தளவுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பட் அதோடய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. சின்ன சின்ன நீங்கள் சின்ன சின்ன ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதாவது எனக்கு கன்னா சின்ன சின்ன தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஹேண்டியாக இருக்கணும், சின்ன சின்ன பிளேஸில் வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கன்னுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். இதோட இது நல்லாவே இருந்துச்சு. இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 5 ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, பட் அந்த ஸ்டிக்கோட சைஸ் வந்து ரொம்ப சின்னமாக இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணேன், எனக்கு 1 ஸ்டிக்கு காலியாகிடுச்சு. இதை யூஸ் பண்ண வீடியோ நிறையா நான் இப்போ தடுத்து போடுறேன், நீ அதில் வந்து பாருங்கள். இதை வச்சு யூஸ் பண்ண நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இது இப்போ எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். முதல்ல இதோட சினிமாட்டிக் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த ஸ்டிக்கை நம்ம கன்னை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கன்னில் வந்து ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்விட்ச் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இது இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் போல் நமக்கு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா ஓவர் ஹீட் ஆகுது. ஓவர் ஹீட் மீன்ஸ் ரொம்ப நேரம் ஆனில் இருந்துச்சுன்னா அந்த ஹெட் பொசிஷனில் வந்து கொஞ்சம் ஹீட் வந்து ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மெல்ட் எதுவும் ஆகலை, பட் ஹீட் ஆகுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிச்சிக்கலாம். இப்போ ஸ்டிக்கை நம்ம எப்படி இதில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கோட சைஸ் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணும் போது போகவே இல்லை. நான் ஸ்டிக்கோட சைஸ் தான் மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணும் போல் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரிகரை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அது கொஞ்சமாக அதே உள்ளதில் இருந்து. இப்போ வந்து கன் ஆனில் தான் இருக்குது, எனக்கு வந்து 1 நிமிஷத்தில் இது ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு, ஹீட் ஆகி அந்த க்ளூ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ மெல்ட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. க்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்குங்க, கம்மியான ரேட்டில் ஒரு பெஸ்ட்டு கன்னுன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.